கர்ணங்கிழங்கு சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம். கர்ணங்கிழங்கு கட் பண்ணி தயிரில் ஊற வச்சுக்கலாம்ப்பா. சேர்த்திக்கலாம்ப்பா. தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம்ப்பா. தயிரில் ஊறினா ஊற வச்சிடலாம்ப்பா. அப்பதான் வாய் நாமம்பெல்லாம் வராது, நல்லா இருக்கும். கறி சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம்ப்பா. கண்ணுக்கிழங்கு தயிரில் ஒன்றா ஊறிச்சிப்பா கழுவி எடுத்துக்கலாம்.
வச்சிடலாம் பா. நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்திடலாம் பா. அரைச்சு இஞ்சி பூண்டு சேர்த்திடலாம் பா.
சிக்கன் வறுவல் சூப்பரா இருக்குதுப்பா சாப்பிடுறதுக்கு. இதே மாதிரி நீங்களும் வெளிச்சேன்னு சாப்பிட்டு பாருங்கப்பா. கருணைக்கிழங்கு சிக்கனும் ஒரே மாதிரி இருக்குதுப்பா சாப்பிட்றதுக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குப்பா.